हेलो फ्रेंड्स, वेलकम टू सदर्न फुट फॉर चैनल। प्लीज सपोर्ट आर चैनल, सब्सक्राइब பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க। இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான vlog போறோம், அதுதான் ஜெயிலி பார்க்க போறோம்ங்க। நடுவட்டம் ஜெயில், இது வந்து ஊட்டி நீலகிரிஸ் डिस्ट्रिक्टல இருக்க, இது போற பாதையவே ரொம்ப ரம்யமா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும், இத பார்த்தா ஜெயில் மாதிரி தெரியல। நானும் தம்பவும் காலையிலே குளிச்சிட்டு பாப்பா எல்லாம் ஜெயில் வந்து பார்க்கலாம்னு சொல்லி கிளம்பிட்டோம்। ஸோ இது வந்து நம்ம பார்க்க போற பாதையை பாருங்க, தூரத்துல ஒரு ஒரு ஒயிட் கலர்ல ஒரு ஆஸ்பெஸ்டஸ் ஷீட் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஜெயில். நான் போறப்ப வந்து என்னடா ஜெயில் இவ்வளோ நல்லா இருக்கு, அவ்வளோ குழுகுளுன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு போனேன். ஆனால் அங்கே போய் அந்த கதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் வந்து ரொம்பவே வருத்தமாயிருச்சு। குட்டி ஜெயில் தான், ஆக்சுவலாக ஒரு 10 செல் கூட இருக்காது, இதுதான் போற பாத்தை பாருங்க। இந்த பாத்துல வந்து போறப்பவே பார்த்தா தெரியும் அவ்வளோ க்ரீன் கலர்ல ஃபுல்லா டீ தான், எல்லாமே கவர்மெண்ட் வந்து அந்த டான் டீ வந்து போட்டிருக்காங்க, அவ்வளோ நல்லா இருந்தது। போகிற வழியே பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருந்தது, என்னால் இது வந்து ஜெயில் தானே நம்பவே முடியல, ஏன்னா அவ்வளோ குளுக்குன்னு இருக்கும் போல இருக்குது। ஸோ நல்லா இருந்தது, இந்த அண்ணா சொல்கிறதையும் கேளுங்க। அவர் சொன்னது கிளியரா இல்லைன்னா உங்களுக்கு வந்து திருப்பி சொல்றேன் இன்னொரு தடவை, நம்ம வந்து இந்த ஜெயில் பார்க்க போறப்பதான் தெரியும். நான் வந்து இந்த ஷீட் மேலாம் நம்பர் எழுதியிருந்ததை பார்த்து ஓகே மேல செல் நம்பர்லாம் போட்டிருப்பாங்கன்னு நினைச்சேன், ரொம்ப ரபிஷா இருந்தது. ஜெயிலுக்குள்ள போயாச்சு, ரொம்ப குட்டி ஜெயில் இது, ஆக்சுவலாக ஒரு 10 செல்ஸ் இருக்கோம்னா நிறைய பேர் அடைச்சி வச்சிருந்திருப்பாங்க. அப்போ ரூமுக்குள்ளெல்லாம் இன்னுமே வந்து அந்த ஒரு ஹியூமன் மாதிரி செட் பண்ணி தான் வச்சிருக்காங்க, சட்டுன்னு பார்த்தா ரியல் பர்சன்ஸ் இருக்க மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்களா, ரொம்ப டார்க்காக லைட் இல்லை, குளிர்காலத்தில் வந்து அவ்வளோ குளிரும் இங்கே வந்து அப்படின்னு சுற்றி காமிச்சவங்க சொன்னாங்க. ஆக்சுவலாக இந்த குளிரெல்லாம் போக்குறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிட் மாதிரி இருக்காங்க, இதில் வந்து ஃபுல்லாக அந்த கோல் அந்த நெருப்பு போட்டு கட்டையை வச்சு எரிச்சுட்டு அடியில் ஒரு ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இதை கவர் பண்ணிடுவாங்களாமா, அந்த ஹோல் வழியாக எல்லா செல்லுக்கும் வந்து அந்த ஹீட் வந்து போகுமா வின்டரில். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க, அதுதான் காமிக்க போகிறோம். இது வந்து ஆக்சுவலாக முன்னாடி இந்த டீ எல்லாமே இப்படி பார்க்குற மாதிரி இல்லைங்க, காடு மாதிரி தான் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மக்கள் தான் வந்து இவ்வளோ தூரம் அந்த பாட்டிலெல்லாம் வர மாதிரி நம்ம மக்கள் தான் இவ்வளோ தூரம் டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. அட்டைப்பூச்சியிலலாம் இருந்து பிரிட்டிஷர்ஸ்டேருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்கங்க. இந்த அண்ணா சொல்கிறப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, எப்படி வந்து மட்டும் ஹேங் பண்ணுவாங்கன்னு சொல்கிறத கேளுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாருங்கள். இது ஹேங் பண்ணுறதுக்கு மேடம், இது வந்து பைப் வந்து ஓப்பன் ஆகும், ஹேங் பண்ணி அந்த பைப் உள்ளே போட்டுட்டு அப்புறம் தண்ணி கலந்துட்டோம்னா கீழே ஒரு 6 வரைக்கும் 500 மீட்டர் வரைக்கும் ஒரு 6 இருக்குது, அது வரைக்கும் போய் பைப்லேயே போயிடுங்க, பாக்கி போயிடும். ஓகே ஓகே, கீழே 6 இருக்குது, கீழே 6 ஓடுது, கீழே ஒரு 6 இருக்குது. ஆமாம், சத்தம் கேட்டுச்சு. ஓகே ஓகே, ஹேங் பண்ணிவிட்டு அப்படியே ஹேங் பண்ணி உள்ளே பைப் உள்ளே போடுற மாதிரி. சரி சரி. எனிஹோ, இந்த விலாக் வந்து உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், இதே மாதிரி வேறு வேறு விலாக் கூட நான் வந்து உங்களை நாளைக்கு மீட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வித்தியாசமாக நிறைய விலாக்ஸ் இருக்குது. ஓகே, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.